தமிழகத்தில் முகக்கவசம் கட்டாயம் என்பதை அரசு மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. சில வாரங்களுக்கு முன் தமிழக அரசு சுகாதாரத்துறை அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருந்தது. அதாவது கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்பான சுகாதாரத்துறை அறிவிப்பு ஒன்றை வாபஸ் பெறுகிறோம் என அறிவித்திருந்தார்கள். அதில் கட்டாய தடுப்பூசி கட்டாயம் என்பதை மட்டும்தான் வாபஸ் பெற்றிருந்தோம். மற்றபடி கொரோனா கட்டுப்பாடுகள் தொடரும் என்று அறிவித்திருந்தோம் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் பொதுவாக முகக்கவசம் சமூக உள்ளிட்டவை எல்லாம் சுய விருப்பத்தின் பேரில் தற்காப்புக்காக அணிந்து கொள்ளலாமே தவிர மற்றபடி கட்டாயம் இல்லை என்ற வகையில்தான் அந்த சட்டத்தில் கூறப்பட்டு அதை தான் பெரும்பாலான ஊடகங்கள் அதை செய்தியாக்கி இருந்தன. இந்த சூழ்நிலைதான் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் முகக்கவசம் கட்டாயம் அந்த விதி வாபஸ் பெறப்படவில்லை என்பதை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல முகக்கவசம் தனிநபர் இடைவெளி பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களிலே கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே கட்டாயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என கூறியிருக்கார் என்றால் தற்போது தலைநகர் டெல்லி முதல் நாட்டின் பல மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு என்பது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் பெரிய அளவு உயரவில்லை என்றாலும் அதனுடைய பாதிப்பு என்பது சற்று மெல்ல மெல்ல உயருமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலே புதிய வகை கொரோனாக்கள் உருவாகி இருக்கின்றன. ஒமிக்ரானின் புது புது வகைகள் உருவாகி சீனாவிலே பல இடங்களில் ஊரடங்கு எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது கோவையிலே செய்தியாளர்களை சந்தித்த மா சுப்பிரமணியம் நம்மிடம் அந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதாவது முகக்கவசம் கட்டாயம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அபராதம் விதிப்பு மட்டும்தான் ரத்து செய்திருக்கிறோம். எனவே அபராதம் விதிப்பு இருக்காது. ஆனால் முகக்கவசம் அணிவது என்பது கட்டாயம். முகக்கவசம் அணிவது மட்டுமல்ல கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அடிப்படை விதிமுறைகள் அனைத்துமே முகக்கவசம் தனிநபர் இடைவெளி கைகளை அடிக்கடி கழுவுதல் பொது இடங்களில் அதிகமாக கூட்டம் கூடாமல் இருத்தல் போன்ற அடிப்படை கட்டுப்பாடுகள் அனைத்தும் மீண்டும் தொடர்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கட்டாயம் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார். எனவே தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது என்றுதான் இதை பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை நேயர்களே. நிச்சயம் இதை நீங்கள் உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த செய்தியை தற்போது முக்கிய செய்தியாக வழங்கியிருக்கிறோம்.